ஹலோ கைஸ் வெல்கம் மைட்ரு சேனல். அப்போ இன்னைக்கு நான் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு பிட்புல் பப்பீஸை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் பிட்புல் பப்பீஸ் தான் எனக்கு உங்களுக்கு காமிச்சு கொடுக்க போகிறேன். ஸோ நல்ல குவாலிட்டி பப்பீஸ் அவைலபிளாக இருக்குது. கேசிஐ உண்டான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது பிட்புல் பப்பீஸுக்கு கேசிஐ கிடையாது. ஓகே, வேர்ல்டு ஃபுல்லும் கேசிஐயில் அங்கீகரிக்கப்படாத டாக் தான் பிட்புல். இருந்தாலுமே நல்ல பெட்டாகவும் வளர்க்கலாம். அது மாதிரி நல்ல கார்டிங் சென்சிபிலிட்டியும் டாகு இருக்கும் பிட்புலுக்கு. அது மாதிரி ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள்ல பிட்புல் ரொம்பவே உயர்ந்தது மற்ற டாக்ஸை காட்டிலும் சிறப்பான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது, இது மாதிரிப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நான் என்ன வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கேப்பா நம்ம ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்மளுடைய வீடியோவில் எப்படி அனுப்பி விடுவோம் பப்பி, அது மாதிரி எந்த மாதிரி பில்லிங்கு, எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அது மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லுவேன் ஒரு 4 மினிட்ஸ். அந்த வீடியோ ஆல்சோ பார்த்துட்டு இந்த வீடியோட எண்டை கண்டிப்பாக 4 மினிட்ஸ் பாருங்கள். அப்போ தான் நமக்கு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். ஓகே, புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்படி தான் அனுப்பி விடுவாங்க எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு கால் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா ஒரு சொல்ல முடியாது. இப்போ 2000 பேர் ஃபோன் பண்ணுறீங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே உட்காந்து சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தை வேணால் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். ஓகேவா, வரீங்க வீடியோ கொண்டு போகலாம். ஓகே, ஸோ நம்ம பிட்புல் பப்பீஸை பார்க்க வந்தாச்சு. அதாவது ப்ராப்பராக இன்றைக்கி 30 டேஸ் ஆச்சுது. இது ஒரு மேல் பப்பியும் இது ஃபீமேல் பப்பியும். ஓகே, அடுத்தடுத்து பப்பீஸையும் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அதாவது 2 டிவார்மிங் முடிஞ்சது. இப்போ கொடுத்துட்ருக்க ஃபுட்டு ராயல் கேன் பப்பி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா, நல்ல குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது சேம் அதோடைய ஃபாதர் மாதிரி தான் இருக்குது. ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டுமே பிளாக்கி ஷேடில் இருக்க டாக்ஸ் தான். ஆனால் நமக்கு பிட்புல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ மேட்டிங் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். ஓகேவா, அதே மாதிரி ஒரு கார்டிங்குக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு பப்பியாக இருக்கும் பிட்புல்லை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ப்ராப்பரான ஒரு ஃபுட் ஷெடில் கரெக்டான ஒரு டிவார்மிங், கரெக்ட் வேக்சின் பண்ணி, அது மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேருந்துட்டு கூண்டுலையோ இல்லை கேஜ்லேயோ ஒன்றும் அடைக்காமல் ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பெட்டாகவும் இருக்கும். ஓகே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் சொல்கிறதுனா இப்போ வளர்க்குறவங்களே கடிக்கும், ஏதாவது ஒரு ஒரு 100 பேரில் இல்லை ஒரு 1000 பேரில் ஒரு ஆள் தப்பு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு இதுக்கு எல்லாருமே குறை சொல்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நல்ல குவாலிட்டி டாக் தான், அது மாதிரி நல்ல ஒரு பெட்டான ஒரு டாக் தான். அது மாதிரி அனிமல் அக்ரஷன் இந்த பிட்புல்ஸில் கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி இப்போ யாருக்கெல்லாம் வளர்க்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காமௌண்ட் இல்லை, இல்லை வேறு 2-3 டாக்ஸ் வச்சுருக்காங்க புதுசாக பிட்புல் கூட வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இல்லை ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆள் வீட்டில் வாங்கி வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெக்கமெண்டடான ஒரு பீட் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல ஹியூமன் ஃப்ரெண்ட்லி, எந்த ஒரு அக்ரஷனும் இருக்காது. ஆனால் வேறு டாக்ஸோ அனிமலோ அந்த மாதிரி இதுவோ சின்னதாக ஒரு அக்ரஷன் இருக்கும். இருந்தாலுமே அதை நம்ம ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் பண்ணி கொடுப்போம். அந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வளர்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டாக இந்த பிட்புல் டாக்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் இப்போ வாங்கினாங்க அப்படின்னா, அதாவது இது மாதிரி யூஎஸ்ஏல இருக்கிறதுலேருந்துட்டு ப்ராப்பராக இந்த கார்டிங்க்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது மாதிரி சில பேர் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கார்டிங்க்கு வேர்ல்டு லெவலில் கரெக்டாக ரொம்பவே ஒரு சென்சிபிளோட ப்ராப்பராக சின்னதாக ஒரு சவுண்டு கொடுத்தா கூட, அதாவது கரெக்டாக கண்டுபிடிக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மெரிட்ஸை இந்த பிட்புல்லில் இருக்குது. டிமெரிட்ஸே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக டிமெரிட்ஸ் இருக்கா இருக்கும். இருந்தாலுமே நம்ம பயப்படுறது மாதிரியோ இல்லை ப்ராப்பராக இது இல்லாமல் நினச்சிட்ருக்கிறது மாதிரியோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. பிட்புல் பப்பீஸும் நார்மலாக எல்லா டாக்ஸும் மாதிரி தான், நல்ல காமாகவும் நல்ல ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கக்கூடிய டாக்ஸ். அது மாதிரி ஃபீமேல்லாம் ரொம்பவே பாவம், ரொம்பவே பெட்டாக இருக்கக்கூடிய டாக்ஸும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் மேல்ஸு கரெக்டான ஒரு டைமில் ப்ராப்பரான ஒரு சின்ன ஒரு மேட்டிங்கோ இல்லை அப்படி இருந்துச்சுன்னா ஓகே, அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கேன அதுக்கான ஒரு ஷெடியூல், அதுக்கான நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு நாளுக்கு 1 மணிக்கூர் அதை ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தால் அதுவே அதுக்கு பெருசாக போதுமானதாக இருக்கும். ஓகேவா, அடுத்தடுத்த நான் பப்பீஸை நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அது மாதிரி ப்ராப்பராக இதே ஃபுட்டை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் ராயல் கேன் பப்பி கொடுக்குறேன்னா இதே ஃபுட்டை கொடுத்தா தான் நல்லபடியாட்டம், அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது மாதிரி ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு சேஞ்சிங் ஒரு விஷயங்களும் இருக்காது. நீங்கள் ஃபுட் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிஞ்சிட்டு ஒரு 15-20 நாள் கழிஞ்சிட்டு பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். நல்ல குவாலிட்டி பெஸ்ட்டாக எதிர்பார்க்கவங்களும் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது மேல் பப்பி, இது ஃபீமேல் பப்பி. ஓகேவா, அடுத்த 2 செட் பப்பீஸை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த 2 ப்ரௌனிஷ் ஷேடில் உள்ள பிட்புல் பப்பீஸ். இது இந்த மார்க்கு ஒன்று கொஞ்சம் கம்மியாகும், இது இந்த மார்க்கு கொஞ்சம் இந்த நடுவில் இருக்க இந்த ஒயிட்டிஷ் கலர் கொஞ்சம் பேக்கில் ஏறி வரும். அது ரெண்டு தான் வித்தியாசம். அது மாதிரி சைஸில் இது கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு, இது கொஞ்சம் சின்னதாகிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்ன, மெயினாகிட்ட இப்போ ஃபீடிங் ரேஷியோ இது கொஞ்சம் அதிகமாகவும் இது கொஞ்சம் கம்மியாகவும் எடுக்குது, அவ்வளோதான். மற்றபடி இப்போ ரெண்டுமே கரெக்டான ஏஜில் கரெக்டாக 2 வயசு வரும்போது ஃபுல் மெச்சூர் ஆகி கரெக்டான ஒரு சைஸ் வரும் பிட்புல் பப்பீஸ். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மாதிரி பிட்புலுக்கு நான்வெஜ் கேட்டகரிஸ் ரொம்பவே அதிகமாக கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி ப்ராப்பரான ஒரு டைட் சார்ட்டும் கரெக்டான ஒரு எக்ஸசைஸும்
கண்டிப்பாக வெல் நீடடான ஒரு ப்ரீட் தான் இந்த பிட்புல்ஸ். ஓகே, நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அந்த மஸ்குலாரிட்டியோட பயங்கரமானது வரும். பட் நம்ம டிவியில் பார்க்குறது மாதிரி இல்லை நெட்டில் பார்க்குற மாதிரி உள்ள மஸ்குலாரிட்டி எல்லாம் வரணும்னா கண்டிப்பாக ஒரு நம்ம ஃபுல்லுமே அவங்க கூடயே லைஃப் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராப்பராக அவங்க கூடயே இது பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி கட்ஸ் எல்லாத்தையும் உடம்புல கொண்டு வர முடியும். ரொம்பவே எக்ஸசைஸ் ப்ரீடாக இருக்கும், ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாச்சுன்னா அந்த ஒரு லெவலில் கொண்டு வர முடியும். கூடவே இன்னொரு நான் ஒரு ஒபீனியன் சொல்லுவேன், அதாவது ப்ராப்பராக நீங்கள் இப்போ பிட்புல் வாங்குறீங்கன்னா மற்ற டாக்ஸ் இருந்தால் வாங்காதுங்க. அதே மாதிரி கிளியராக நீங்கள் எல்லாருமே ஒரு பெட்டில் வர இருக்கணும். இப்போ ஒரு ஆள் மாத்திரம் இவர் பிட்புல்லை பிடிச்சிட்டு காரியம் இல்லை, எல்லாருக்குமே பிட்புல்னால் தெரிஞ்சுக்கணும், பிட்புல்னால் பிடிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கவங்க ஒரு ஓன் பண்ணுறதும் இன்னொரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இல்லை இப்போ ஓன் பண்ணும்போதும் இதோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபேமிலிகிட்ட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி வாங்குறவங்க இன்னொரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ரெண்டு மேல் ஆல்ரெடி ஒரு மேல் ஒரு ஃபீமேல் நம்ம காமிச்சு கொடுத்துருங்க. இனி ரெண்டாவது சாரி அதாவது மூணாவது இன்னொரு ஃபீமேல் பப்பி இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது ஓகே சப்போம் இது கடைசியாக உள்ள ஒரு ஃபீமேல் பப்பி பார்த்துக்கோங்க. இதுவும் ஃபஸ்ட்டாக நான் காமிச்ச ஒரு ஃபீமேல் பப்பி கிரேஸ் கலர் அதே மாதிரி தான், பட் அதோட ஒரு சின்ன ஒரு சைஸ் கம்மி அவ்வளோதான். பட் நல்ல குவாலிட்டியாக வரும், அதில் எந்த மாதிரி இல்லை. ஹெட்டு அந்த ஒரு பெரிய பப்பியை விட இதுக்கு தான் இந்த மாதிரி ரொம்ப சைஸஸ் இந்த ப்ரோடாக வரும். ஓகேவா, அதையும் நான் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சின்ன பப்பியாக இருந்தால் எடுக்கிறதுக்கு மன்னிப்பாங்க, இது மாதிரி சின்ன பப்பி இந்த மாதிரி வருமா, அது மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துருங்க. அப்படி எதுவுமே கிடையாது. இப்போது ஃபீடிங் கம்மியாக எடுக்கிறதும் இல்லை லாஸ்ட்டாக பறக்கிறது பப்பிஸும் கொஞ்சம் சின்னதாக வரும். ஆனால் அதுதான் அதோடைய சைஸை நிர்ணயிக்கிறதே கிடையாது. அது ஒரு டைம் வரும்போது நல்ல ஃபீடிங் எடுத்தால் கரெக்டாக சிலப்போ இன்னும் சின்னதாக இருக்கும், நாளைக்கு ஒரு வேளை கரெக்டாக ரெண்டு வயசு வரும்போது இப்போ பெருசாக இருக்கிறத விட கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்கும். இது அதில் எந்த மாற்றமும் இல்லை, இதுதான் எப்படின்னு உள்ளது கணிக்கவே முடியாது பப்பிஸில். ஓகேவா, அதையும் ஒரு இதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போது இன்னி ஒரு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இருக்குது எப்படி அனுப்பிவிடும் எல்லா டீட்டெயில்ஸும் அதையும் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். கரெக்டாகிட்டு மூணு மேலும் ரெண்டு ஃபீமேல் பப்பிஸும் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, ஓகே சப்போம் நம்ம சேனல் மூலமாக பப்பி வாங்குறவங்களுக்கு ஃபஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பில்லிங் கொடுப்போம். அந்த பில்லிங் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் மார்க்கெட்டில் கிராஸ் ப்ரீட் சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம டிசைட் பண்ணி கடைசியாக ஒரு 3 இயர்ஸ் ஆகிட்டு ப்ராப்பர் பில்லிங்கோடு தான் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேலும் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதுக்கு வேண்டி ப்ராப்பராக எந்தெந்த வேக்சின் நம்ம போட்டிருக்கோம், இல்லை வேக்சின் போடலையா, அது மாதிரி ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் வேண்டி தான் நான் ப்ராப்பரான ஒரு பில்லிங்கை நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பப்பீஸோடைய டேட் ஆஃப் பர்த்து அது மாதிரி டிவார்மிங் ஷெட்யூல் கொடுத்துருக்குமா, எத்தனை நாள், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ப்ரீடு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அது மாதிரி இந்த பில்லோடைய இதில் உங்கள் பேர் போட்டிருக்கோம், அது மாதிரி ப்ராப்பராக உங்களுடைய நம்பர் நான் மென்ஷன் பண்ணிப்பேன், அது மாதிரி எந்த டைமில் டெலிவரி, இந்த மாதிரி விஷயங்களை ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறது வேண்டி தான் இந்த மாதிரி பில்லிங்கை நாங்கள் மேக் பண்ணுறது. எங்ககிட்ட பப்பி வாங்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி பில்லிங் இல்லாமல் நாங்கள் பப்பீஸ் கொடுக்க மாட்டேன்னு உள்ளதையும் தெளிவாக நான் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது மாதிரி நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டவுட்ஸ் இருக்கும். ஸோ எப்படி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் பப்பீஸுக்கு பாருங்கள் ஏர் ஃப்ளோ எல்லாம் அதிகமாக நீட்டாக போகும், அதில் எந்த ஒரு பயமும் வேண்டாம். அது மாதிரி நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்டில் நினச்சிட்டுப்பாங்க, இன்றைக்கி பப்பீஸ் இங்கேருந்துட்டு தூரம் ரொம்ப தூரத்துலேருந்து அனுப்பி விட்றாங்களே, டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு பயமும் இல்லையா, அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, ஒரு நாள் வரைக்கும் பப்பிக்கு ஒரு துளி தண்ணி இல்லாமல் இருந்தாலும் பப்பி சர்வே ஆகும், அதாவது அது டெத் ரேஷியோவில் போகாது. அதுதான் மேஜரான ரீசன். இங்கேருந்துட்டு சென்னை வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட் அனுப்புகிறோன்னா காலைல வரும், 12 hours 14 hours எல்லாம் எந்த ஒரு பயமும் வேண்டாம், நல்லா ஃபீட் பண்ணி அனுப்பிவிடுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்த உடனே ஒரு ஃபீடிங்கோ ஒரு தண்ணியோ கொடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டு நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி பப்பீஸுக்கு ஃபீடிங் ரேஷியோ கொடுத்தாலுமே போதுமானது, எந்த பயமும் வேண்டாம். எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்னு உள்ளது இருக்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எல்லா மேஜர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்டாக மெயினான பிளேஸ், இப்போ மதுரைனா மதுரை மெயின், அது மாதிரி திருச்சினா திருச்சி மெயின், அது மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் பல்லடம், அது மாதிரி கிருஷ்ணகிரி வேறுனா தர்மபுரி, அந்த சைடில் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மெயினுக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் வண்டி, பெங்களூர் வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி சென்னை வண்டி தனி ரோட்டு, அது மாதிரி மொத்தமாக வெள்ளூர் சைடு, அந்த அப்படி ஒவ்வொரு தனி ரோட்டுக்கு உள்ளதுக்கும் நம்மக்கிட்ட டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மாதிரி நாங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் இதோட சின்ன ஒரு பேஸ்கெட் தான் நாங்கள் அனுப்போம், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு தான் நாங்கள் இது பண்ணுவோம். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஏன் நாங்கள் போடுறோம் அப்படின்னா, அது இப்போ யூரின் மோஷன் போனாலுமே இப்போ அது கால் கொண்டு வெளியில் போகும்போது அது மொத்தமாக அது ஸ்ப்ரெட் ஆகாமல் அதை இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கழிச்சு போடுறது. உங்ககிட்ட பப்பி வந்த உடனே அந்த பேஸ்கெட்டில் இந்த பப்பி எடுத்துகிட்டு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு நீங்கள் கொண்டு போகணும், அது மேஜரான ஒன்று. ரெண்டாவதாக அதாவது இந்த மாதிரி பில்லிங்கில் நம்ம கொடுக்கறதுக்கு இன்னொரு விஷயம், அதாவது ப்ராப்பராக
பப்பீஸ் புக் பண்ணி ஆல்சோ நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. அது ஏன் நாங்கள் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு நாள் 100 பேர் இப்போ ஃபோன் பண்ணுறாங்கன்னா 100 பேரும் பப்பி வாங்க போகிறதில்ல. நிறைய பேர் என்கொயர் பண்ணுற வேண்டி, ரைட்டுக்கு வேண்டி மட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வேண்டி கூப்பிடுங்க. ஸோ அவங்களுக்கு உள்ளதுக்கெல்லாம் நான் சொல்கிறது, ஜென்யூனாக வரக்கூடியவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே ப்ராப்பரான ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு நீட்டாக உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னா, நமக்கு இந்த டைமில் இந்த மாதிரி லிட்டர்மெண்ட்ஸ் பப்பி எதுவும் ஒரு பொருள் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம செஞ்சு அனுப்புறதோ இல்லைன்னா வச்சுட்டு விற்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. கரெக்டாக நல்லபடியாக ஹெல்த் இஷ்யூ எதுவும் இல்லாமல் தெளிவாக வரணும். அது மாதிரி ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருந்துச்சா நாங்கள் பப்பி உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் டைம் கேட்போம், இல்லை பார்த்தா இந்த லிட்டர்மெண்ட் வேண்டாம், நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸில் அடுத்தது வருது, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி தான் நம்ம ஆர்டர்ஸே எடுப்போம். அதுவும் தான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த ஒரு டீட்டெயிலாக இந்த இதில் நான் இதை சொல்லதுக்கு விரும்புகிறேன் என்னென்னா, எல்லாத்தையுமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களும் நான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பாக லாஸ்ட்டாக வீடியோ உள்ளாடி நான் உங்களுக்கு மிங்கில் பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக புக்கிங் பண்ணி ஆல்சோ பப்பி எடுத்துக்கலாம். நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நான் உங்களுக்கு வரும்போது ஆல்சோ யூடியூப்பில் அப்டேட் பண்ணுவேன். தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே, பை.